வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் க்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவசுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சாக்ஷாத் பகவானே பகவத்கீதையில் நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ த்ருஷ்டும் த்ருஷ்டவானசி மாம் யசா அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம், அதுக்கடுத்த ஸ்லோகம், பக்தியா த்வனன்யாசக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியவும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ நஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகஜாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலேயே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹாங்கிறார். தன்னலமில்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தினா நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்யமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தினா இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை வந்து ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம் நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறான் மொழிப்பற்று அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம். அப்ப
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தினா என்னன்னு புரியலையே அப்படின்னா, இந்த பற்று, பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமங்கும்போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் வந்து காதல்னு ஆகுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பல விதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன். பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறியவித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி, அன்பு, அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுர கவி ஆழ்வால் எழுதிட்டுருக்கார். சொல்லின்னு இருக்கும்போது மலர்மகள் விரும்புணம் அரும்பெருள் அடிகள் மத்துரு கடைவெண்ணெய் கலவினில் உறைவிடா உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும்போது மூர்ச்சி ஆயிட்டாரான். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவன் வந்து மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல, நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானான். அவன் எடுத்து வந்து கட்டுறாளாம். யசோதையில் யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன, இவனை கயிறு அறுக்க முடியாதா இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானான். அதுக்கு காரணம் என்னென்ன, பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம் நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாரான். 6 மாதம் கழித்து ஏந்தாரான் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படின்னு எப்போ வேணால் ஏந்திருப்பார், ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாரான், ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாரா. எந்திரம் உரலினோடு இணைந்து இரு தேங்கி எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமேன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான், அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சின்றிருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ ஸ்ரீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானேஹ பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதோ ஜகத்குரோஹ
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஃ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஃ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் ஸமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ர விரோதினாம் நிபர்ஹண த்வாரா ஜனானாம் சித்த சாந்தி சித்த ஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்யர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநர்த்தாரம் சக்ரே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ போதி த்ருவாணி தர்ம தர்மமா. தானஹம் திஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ர பசுபானாசுரேஷ்வேவ யோனிஷு. இப்பொழுது டாக்டர் திரு வூவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். தானஹம் திஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமிஜஸ்ரமசுரான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்னும் 16வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத் என்பது நமக்கு பந்த மோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. பந்தம் அப்படின்றதுக்கே தாத்பரியம் என்ன? சாம்சாரிகமான பந்தம், மறுபடி இந்த சம்சார சக்கரத்துக்குள்ளே சுற்றி சம்சார சாகரத்துக்குள்ளே நாம் முழுகி தெளிப்பதை பந்தம் என்கிறோம். இதிலிருந்து வெளியேறக்கூடியதான வழி கிடையாது. அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னு மோகஸ்ரமம் பிரயாத்தோசோ வாசனாரேனு குண்டிதாகா அப்படின்றோம். நம்ம ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு ஜென்மா இல்லை, ரெண்டு ஜென்மா இல்லை, ஒரு யுகம் இல்லை, ரெண்டு யுகம் இல்லை, அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னு அதிசயித்தமாய் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய பிரவாக பரம்பரை இது. நம்முடைய பிறவி பரம்பரைன்றது ஒரு பிரவாக பரம்பரை. அதில் விழுந்துட்டோம் நம்ம, அதுலேருந்து வெளில வரத்துக்கு வழி தெரியல. வேம்பின் புழு வேம்பன்றி வேறு ஒன்றும் உண்ணாது என்று வேப்பங்கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய புழுவிற்கு அந்த வேப்பங்கொட்டையினுடைய ருச்சியை தவிர்த்து உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாதார் போலே நாம் சாம்சாரிக ருச்சியில் இருந்து கொண்டு மோட்சானந்தமாகிற
மாபெரும் ஆனந்தத்தை இழந்து வருகிறோம். அந்த மாபெரும் மோக்ஷானந்தத்தை நாம் இழந்து வருகிறோம். அப்ப ஆசுரி சம்பத், ஆசுரி சுபாவத்தை உடையவர்களுடைய நிலைப்பாட்டை காண்பித்தான், காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் வரிசையா வந்துருக்கு, அவாதா ஓவரா டாமினேட் பண்றாங்க. ஆசுரி சுபாவத்தை உடையவர்கள் இத்தகையவர்கள் அப்படின்னு சொல்றான். என்னிடத்துல அசூயினால கேவலம் புகழுக்காக பெயருக்காக டாம்பீகமாக யாகம் முதலானவற்றை செய்பவன் விபரீதமான பலன்களை பெறுகிறான். எவ்வளவு பண்ணினா என்ன சுவாமி, இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, வெறும் டாம்பீகம். அதுவும் இல்லாமல் பகவானை ஒத்துக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் டாம்பீகமாக பண்ணால் கூட ஏதோ பெருமாளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவன் தான் எதிரையே ஒத்துக்கிறது இல்லையே. மஜ்ஜந்தி பிதரஸ்தஸ்ய நரகே சாஸ்வதி சமாஹம் விஷாத்யோ விபுதஸ்ரேஷ்டம் தேவம் நாராயணம் ஹரிம் மஜ்ஜந்தி பிதரா தஸ்ய நரகே சாஸ்வதி சமாஹா. எதுக்குவா ஈஸ்வரன், ஈஸ்வரனால் என்னப்பா பிரயோஜனம்? ஈஸ்வரன் இருந்தானா இல்லாட்டானா எனக்குன்னா வந்தது, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஈஸ்வரன்றவன் எனக்கு வாண்டவே வாண்டான், நான் தான் ஈஸ்வரன், எனக்கு நானே தலைவன், எனக்கு நானே எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் இருக்கா. மஜ்ஜந்தி அப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஆயிடுது அப்படி கேட்டால், அவர்கள் பரதந்திரர்களில் தங்களை சுதந்திரர்களாக நினச்சிக்கிறான். ஈஸ்வர சுவாதந்திரியம் ஜீவாத்மா கடத்துல பேரும் பரதந்திரர்கள் என்பதான் எண்ணமே அவளுக்கு ஏற்படவே ஏற்படாது. சுவாமி கர்மந்தான் பலன் கொடுக்கறது, அவள் கர்மத்தை ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் அவள் கேட்குற கேள்வி தான், சுவாமி கர்மாதான் பலனை கொடுக்க போகிறது. அப்போ கர்மாதான் பலனை கொடுக்கறதுனா அப்போ ஈஸ்வரன் இதுக்கு, கர்மாவினால் தான் பலன் உண்டாக போகிறது அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் இதுக்கு, ஈஸ்வரன் வேண்டாமே. கேள்விகள் கேட்பா, இன்னொன்று கேட்டால் அவளால் ஈஸியாக மக்களை டார்கெட் பண்ணி அவள் மைண்டில் இந்த மாதிரி ஒரு விஷ ஊசியை விஷத்தை விதைக்க முடியும். சத்விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது தான் அந்த சத்விஷயங்களுக்கு எத்தனையோ விதமான இடையூறுகள் எத்தனையோ விதமான தடங்கல்கள் ஏற்படும். இந்த மாதிரி துஷ்ட பிரச்சாரங்கள்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாகிடும், லைக்ஸ் ஓவராக வரும், பாப்புலாரிட்டி ஈஸியாக கெயின் பண்ணுவாள், அவளுக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாள். வெறும் கும்பிடுற சாமி, ஆமாம் சாமி, சத்யம் சாமி, கரெக்டு சுவாமி, தாசுவன் சுவாமி அப்படி போடுறத விட நன்னாவே கமெண்ட் போடுவாள். இன்னும் அவளை ப்ரமோட் பண்ணுறதா, அப்படி இருந்தாள்னா அவளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. பகவத பிரச்சார, பகவத பிரச்சார, அசக்கியா பிரச்சார, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியத்தில் எடுத்து காண்பிக்கிறார். வரிசை அபச்சாரங்கள் பண்ணிட்டே இருப்போம், பாவமே செய்து பாவியானேன்னு ஆழ்வார் நான் ஸ்டாப் எக்ஸைட் பண்ணிட்டுருவார். எங்கேயான ஒரு இடத்துல நிறுத்தினாதான சுவாமி இந்த பிரச்சனைகள்லாம் வரும், நாங்கள் பாட்டுக்கு போட்டுட்டே இருக்கோமே. நாங்கள் தான் மஜ்ஜந்தி பிதரஹா தஸ்ய நரகே சாஸ்வதி சமாஹா. இவன் குலத்தில் பிறந்த பாபத்திற்கு இவனுடையதான பித்திருக்கள் கூட நரகத்திலேயே நியத்தமாக வசிக்க போகிறான். ஏன்னா ஆழ்வார் கேசவன் தமர் என்பதான ஒரு பதிகம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில், அந்த கேசவன் தமர் என்ற பதிகத்தில் ஒரு அழகான அர்த்த விசேஷத்தை சொல்கிறார். ஒரு குலத்தில் ஒரு நல்ல பிள்ளை பிறந்தானேயானால் ஏகேன புஷ்பவிருக்ஷேன புஷ்பித்தேன சுகந்திரா என்று, அந்த ஒரு குலத்தில் ஒரு நல்ல பிள்ளை பிறந்தானேயானால் அவன் என்ன பண்ணுறான், கீழ்மேலமர் ஏழு பிறப்பும்னா, கீழே பிறப்பு மேலே ஏழு பிறப்பு, 21 தலைமுறைகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி மேலே 7 தலைமுறைகள், கீழே 7 தலைமுறைகள், அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள், இவன் அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவன். அவன் மாசதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறான். ஆகையாலே ஒரு குலத்தில் ஒருவன் நல்ல விதமாக பிறந்தானால் அந்த குலம் ரட்சிக்கப்படுகிறது. ஜரத்காருன்னு ஒரு மகரிஷி இருந்தார், கல்யாணமே பண்ணிக்காமல் ஊரை சுற்றிந்தார், கடுப்பாயிட்டாவா பித்திருக்கள்லாம், ஏண்டா பாவி இப்படி இருக்கே, எங்கள் குலத்தில் ஏண்டா வந்து பிறந்தார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எங்கள் குலத்தில் பிறந்துவிட்டான்னா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரநிருத்தியந்தி பிதாமகா வைஷ்ணவோன குலே ஜாதகா சனசந்தாரைஷதினு சந்தோஷப்பட்டு நாங்கள் மகிழ்வியக்கூடியவர்கள். கடைசியில் கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படி பிரம்மச்சாரியாக இருக்கேன், பின்னாடி சந்ததிகள் யாருமே இல்லாமல் விருத்தி பண்ணாமல் இருக்கேன்னு நினச்சிருக்கேன், நீ இப்படி இருக்கே, எங்கள் குலத்தில் பிறந்து எங்கள் குலத்தை நாசம் பண்ணிட்டேன்னு ஜரத்காரவருடைய பித்திருக்கள் கோச்சுக்கிறான். அப்புறம் ஜரத்காரவா பித்திருக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோசரம் அவர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கார், ரமணி வாசஸ் ரமணி மாதிரி எனக்கு ஜரத்காரூன்னு பேர் இருக்க மாதிரி என்னுடைய பொண்டாட்டுக்கு ஜரத்காரு பேர் இருக்கணும்னு. இந்த கண்டிஷன்லாம் எப்படி வரும், இந்து வாசஸ் இந்து, ஸ்ரீநிதி வாசஸ் ஸ்ரீநிதி, ரமணி வாசஸ் ரமணி, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு.
ஆனால் ஜரத்காரு வாசஸ் ஜரத்காரு அந்த காலத்தில் பேர் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கடைசியில் அப்படி ஒரு பெண்ணு கிடச்சா அவளுக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ராம் மகாபாரத்தில் ஓப்பனிங்கே இந்த கதை தான். ஜரத்காருவினுடைய உபாக்கியானம் புரிஞ்சால்தான் மகாபாரத்துடைய கான்செப்டே புரியும். ஏன்னா ஜரத்காருவிலிருந்து தான் மகாபாரத்துடைய விதையே ஆரம்பிக்கிறது, அந்த வளர்ச்சியே ஆரம்பிக்கிறது. அதனால் மஜ்ஜந்தி பிதரஸ்தஸ்ய நரகே சாஸ்வதி சமாஹா. அது மட்டும் இல்லை, இப்படி அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் முதலான குணங்கள் ஆசுர சுபாவத்தை விருத்தி செய்து கொண்டு கேவலம் தன்னுடைய டாம்பீகத்திற்காக தன்னுடைய சுய பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதற்காக ஒருத்தன் செய்தானே ஆனால் பகவானை துவேஷித்து அவருடன் செய்தானே ஆனால் அப்போ அவனுக்கு என்ன ஆறுது, அவனுடைய பித்திருக்கள் நரகத்திலேயே வசிக்கிறார்கள். ஏ த்விஷந்தி மகாத்மானம் ந ஸ்மரந்தி ச கேசவம் ந தேஷாம் புண்ணிய தீர்த்தேஷு கதிஹி சம்சர்கினாமபி. தொடர்ந்து எவனொருவன் விஷ்ணுத்வேஷத்தை செய்கிறானோ மாமாத்ம பரதேகேஷு, இது முன்னாடி ஸ்லோகம், இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் பரமாத்மான சொன்னால் மாமாத்ம பரதேகேஷு ஆத்ம பரதேகேஷு, அவர்களுக்கு அந்தரியாமியாகவும் என்னை ஒத்துக்க மாட்டாவா, மற்றவர்களுக்கு அந்தரியாமியாக அவள் ஒத்துட்டாலும் இவா ஒத்துக்க மாட்டான். இரண்யகசிபு அதுதான் பண்ணாலும் நேற்று உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம். எங்கேயுமே பரமாத்மா கிடையாது, எதுலேயும் பரமாத்மா கிடையாது, எதுலேயும் பரமாத்மா ஒத்துக்க முடியாதுன்ட்டான். பவுண்டக வாசலையும் அப்படி தான் பாழா போய் தொலைஞ்சான். ஏ த்விஷந்தி மகாத்மானம் ந ஸ்மரந்தி ச கேசவம், பரமாத்மா இடத்துல தொடர்ந்து அபராதங்கள் செய்து கொண்டே கிரைம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காவா. அப்போ ஒரு க்ஷணம் கூட அவனை நினைக்காதவர்களுக்கு எப்படி நல்ல கதி கிடைக்கும், ஏன்பா அவன் பித்திருக்களுக்கே நல்ல கதி கிடைக்கல இவனை குலத்தில் பிறக்க வைத்ததுனாலே, அப்படி இருக்கச்சே முன்னோர்கள் அவளுக்கே கிடைக்கல அப்படின்னா இவனுடைய கதி என்ன ஆகும். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகங்களினாலே, எது 19-20 ஸ்லோகங்களினாலே அவர்களுக்கு சர்வேஸ்வரனான நான் எத்தகையதொரு சிக்ஷை அளிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறான். தானகம் த்விஷத க்ரூரான், இந்த 19 ஸ்லோக அடுத்தது வரக்கூடிய 20 ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால மறுபடி 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 தவறு செய்து கொண்டிருப்பவர்கள், மீண்டும் மீண்டும் இறை நிந்தனை செய்பவர்கள், என் விஷயமான வெறுப்பை மனதில் எல்லோருடைய மனதில் விதைப்பவர்கள், அவர்களுக்கு மீண்டும் 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 அதோகத்தியான பிறவிகள் தான் ஏற்படுமே தவிர்த்து உத்தமகத்தியான பிறவிகள் அவர்களுக்கு ஒரு பொழுதும் உண்டாகாது. நான் அப்படித்தான் அவர்களுக்கு தண்டனை அளிக்கிறேன்னு கிருஷ்ணன் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறான். கிருஷ்ணன் கிறிஸ்டல் கிளியராக இதை கொடுத்துட்றான். தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம்யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. இப்படி கீழே சொல்லப்பட்டபடி என்னிடத்தில் துவேஷம் உடையவர்கள், நான் இல்லை என்பதை சாதிப்பதற்காக குயுக்திகளை சொல்லுபவர்கள். ஒருத்தர் கேட்டார், சார் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்னு சொன்னீங்களே சார், எங்கேயும் பரமாத்மா இருக்கான் எப்பொழுது இருக்கா சொல்கிறீங்களோ இல்லையோ, எங்கேயும் பரமாத்மா இருக்கானா இப்போ பெருமாள் தெரியலையே. ஆமாம் தெரியல, என்ன பண்ண சொல்கிற, அப்போ பகவான் இல்லைன்னு தானே அர்த்தம், கரெக்டு. சந்திரன் இருக்கானா இப்போ, மணினாச்சு, மணி ஒன்றாச்சு சார், மணி ஒன்று தானே, ஆமாம் மத்தியமா ராத்திரியா, மத்தியான பொழுது, சந்திரன் இங்கே பைத்தியமாக நீங்கள் லூசா சார், நீங்கள் நேற்று தான் அமாவாசை போயிருக்கு, அதுக்கப்புறம் இது மத்தியானம் மணி 12:01 ஆகுது, 12:01 எங்கே சந்திரன் தெரியுமாண்ணா, இதே ராத்திரி வாங்கோ, ஒரு நாள் ஆகட்டும் வளர் பிற வரும், நான் உங்களுக்கு சந்திரனை காமிக்கிறேன்னா சரி தானே. அப்போ சந்திரன் பகலில் தெரியலேன்றதுனால சந்திரன் இல்லைன்னு ஆகிடுமா, இல்லை ராத்திரி சூரியன் தெரியலேன்றதுனால ராத்திரி சூரியன் ராத்திரி தெரியல அதனால் சூரியன் இல்லைன்னு ஆகிடுமா, தெரியலேன்றதால ஒரு விஷயம் இல்லைன்னு ஆகிட முடியுமா. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் பகலாக இருந்தால் அந்த ஊரில் இருட்டாக இருக்குது, அந்த ஊரில் இருட்டாக இருந்தால் இந்த ஊரில் பகலாக இருக்குது, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது கவனிக்கிறோம். நாம் யுக்தி சொல்ல மாட்டோம், பாருங்கள் இந்த கம்பத்தை பிளக்கிறேன், இந்த கம்பத்துக்குள்ளே பகவான் இருக்கானா அப்படி கேட்டானே, ஆனால் பெருமாள் ஆவிர்பவித்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், ஆனால் கூட லோகம் இன்றைக்கி ஒத்துக்கிறதா. கொஞ்சம் கவனிக்கும், நாம் சில பேருக்கு இப்போ இந்த வெட்டியாக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில்லாம் உட்காந்துட்டு தேவையில்லாத கமெண்ட் போடுற வாழை நீங்கள் பார்க்கணும். வேணுன்ட்டே சண்டைக்கு கால் போகலான்றவா சில பேர் இருப்பான், வேணுன்ட்டே சீண்டி விடுவா, வேணுன்ட்டே தேவையில்லாத விஷயங்களை பேசுவாள், அதை மேற்கொண்டு மேற்கொண்டு விருத்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஒரு 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 லாஜிக் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தன் போஸ்டிங் போடுறான்னா அவன் கன்வின்ஸ் ஆனதுக்கோசரம் போஸ்டிங் போடல, அவன் மைண்டில் ஒரு விஷயம் செட் பண்ணி வச்சுட்டான். நீ என்ன தான் பிரமாணங்கள் கொடுத்தாலும் அவன் அதை தாண்டி வரமாட்டான். அப்போ நான் அவனுடைய எனர்ஜியோ அவனுடைய நேரத்தையோ அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேற்று உன்னை சொன்ன ஞாபகம் இருக்கா,
நேற்று உபன்யாசத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். நாம் ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், வழியில் சில பேர் நின்று நம்மளை விமர்சனம் பண்ணுறா. ஐயோ, அவள் விமர்சனம் பண்ணுறாலே நாம் அங்கேயே நின்றுட்டோம்னா நம்மளால் மேலே முன்னேறவே முடியாது. நாம் ஒரு பாத்தில் போயின்ட்டுருக்கோம், நம்மளை விமர்சனம் பண்ணுறா. ஐயோ, அவள் நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காளே, நாம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தோன்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. நாம் அவளை தாண்டி போயிட்டோன்னா நாம் போயிட்டே இருக்க வேண்டியது தான், நாம் முன்னேற்ற பாதையில் போயின்ட்டுருப்போம். நம்ம திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று புரியும், என்ன தெரியுமோ இல்லையோ, அவன் அங்கே தான் இருந்துட்டுருப்பா, அடுத்தவரை வாழ அவன் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பா. ஏவஞ்ச அவகிட்ட அக்கப்போர் தான் இருக்குமே தவிர்த்து ஆக்கப்பூர்வம் ஒன்று கிடையாது. பட் நமக்கு என்ன தேவை, நாம் மேலே முன்னேற்ற பாதையில் நாம் போயிட்டுருக்கணும். ஸோ இப்போ இவன் கேள்வி கேட்குறவாளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தோன்னா அவள் கன்வின்ஸ் ஆகிறதுக்காக கேள்வி கேட்கலை, அவன் மைண்டில் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டான். இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், இந்த 16வது அத்தியாயம் தான் லிவிங் எக்ஸாம்பிள். இரண்யகசிபு பகவான் எங்கே இருக்கான், இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானா, எப்படி இருப்பானா, அப்படி இருப்பானா, இது உள்ளே இருப்பானா, அது உள்ளே இருப்பானா, அங்கே பார்க்கலாமா, இங்கே பார்க்கலாமான்னு கேட்ட உடனே பிரகலாதன் பதில் சொன்னான், எங்கே உள்ள கண்ணுன்னு. ஒத்துட்டானா இரண்யகசிபு? ஒத்துக்கலை. பக்கத்தில் இருந்த ஒரு தூண், இதுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு கேட்டான். அந்த தூணில் ஒரு அழகு இருக்குது, நம்ம சினிமாக்கோசரம் அந்த தூணை வேறு மாதிரி பார்க்குறோம். அந்த தூண் பொன் வார்ப்பினாலேயே ஏற்படுத்தப்பட்ட தூண். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கோவில்களில் கல்லாலான தீபஸ்தம்பம் இருக்கும். கோவில்களில் அந்த கல்லாலான தீபஸ்தம்பம்ன்றது முழுக்க கல்லால் இருக்குமா, இல்லை நடுவில் ஹோல் போட்டிருப்பாளா? ஹோல் கிடையாது இல்லையா. குதுப்பினார் எடுத்துக்கோங்க சார், அந்த குதுப்பினார் முழுக்க ஒரு இரும்பு பில்லர், அயன் பில்லர். அயன் பிளேட்டை மடித்து பில்லர் ஆக்கியிருக்காளா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஒரு ஸ்பேஸே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அயனாகவே இருக்கா? அதே மாதிரி ஒரு தங்கத்தினாலான ஒரு கம்பம். ஸோ அது உள்ள போல் அப்படி ஹோல் அப்படின்றது கிடையவே கிடையாது, உள்ள ஓட்டையே கிடையாது, ஓட்டைக்கு வழியே கிடையாது. முழுக்க முழுக்க டன்னு டன்னாக டின்னு டின்னா தங்கத்தை உருக்கி கொட்டி அந்த கம்பத்தை பண்ணியிருக்கான். அவருடைய ஸ்டைலாக உட்காந்து போனான் இரண்யகசிபு, அப்படி சாஞ்சி உட்காந்து போனான் அந்த 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 சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிச்ச ஒரு ஸ்டைல். அந்த கம்பத்துக்குள்ளே யாராவது போக முடியுமா? அளந்திட்ட தூணை தன் ஹைட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடையதான அந்த சாஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தூணை பார்த்து கட்டி இருக்கிறதுக்குள்ளே பகவான் இருப்பானோ? இருக்க முடியாது. அது நிச்சயமாக தீர்மானம் பண்ணிட்டான். அதை பொழந்தான், அதை பொழந்தான், அதிலேருந்து பெருமாள் வந்தார். இப்போ எங்கும் உலன் கண்ணன்றதுக்கு பெருமாள் தான் சர்வவியாபின்றதை நிரூபணம் பண்ணிட்டாரா இல்லையா? உடன்மிசை உயிரின கரந்து எங்கும் பறந்துள்ள நந்தர் மகீஸ்வர சர்வம் வியாபி நாராயண ஸ்திதாகிறதுக்கு பெருமாள் காமிச்சிட்டாரா இல்லையா? எப்போ? பிரகலாதன் இரண்யகசிபு மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம 4வது அவதாரத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுத்து. எங்கும் நிறைந்திருப்பவன் சர்வேஸ்வரன், தீமைகள் செய்பவனை அவன் அழிப்பவன், தன் பக்தன் வார்த்தையை மெய்யாக்குவதற்கு அவதரிப்பவன். எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதோ இல்லையோ? ஆனால் இன்று வரையிலும் அது பொய். இரண்யகசிபு தான் உயர்ந்தவன். இறைவன்றவன் ஒருவன் கிடையாது, புண்ணியம்ன்றது ஒன்று கிடையாது, பாபம்ன்றது ஒன்று கிடையாது, இந்த ரேஷியோலாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஆசூரி சம்பத்துடைய கூட்டம் இருந்து தானே இருக்கு. நீ எவ்வளவு பிரமாணங்களை காண்பித்தா, பிரத்யக்ஷ பிரமாணமாக பெருமாளுடைய ஆவிர்வாவத்தை காண்பித்தாலும் அந்த கூட்டம் ஒத்துக்கலையே. அவன் விவாதம் பண்ணிட்டு தானே இருக்கா. அந்த 4வது மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம அவதாரம் கழிச்சு வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண, அதுக்கப்புறம் பெருமாள் இத்தனை அவதாரம் கழித்து மறுபடியும் கீதையில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறானே. இப்போ கீதை முடிஞ்சு அடுத்தது கல்கி அவதாரம், பவிஷ்யர் அவதாரம், 5000 வருஷம் எடுத்து இப்பயும் இன்னும் அதை பற்றி நம்ம விசாரம் பண்ணி தானே இருக்கோம். ஆகையால் இந்த ஆசூரிய சம்பத்துடையவங்கிட்ட போய் நம்ம ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவர்களை கடந்து போயிட்டே இருக்கணும். தானகம் திஷத அக்ரூரன், அவளுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. யார் கொடுக்குறான்? இவன் கொடுக்குறான். நமக்கு என்ன வந்தது? இன்னைக்கு நாம் சௌக்கியமாக இருக்கோம், இன்னைக்கு நாம் சௌக்கியமாக இருக்கோம்னு நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். நன்னா மனசில் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நாம் பண்ணின கர்மாக்களுடைய பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ சௌக்கியமாக இருக்கச்சே நாம் தப்பு பண்ண ஆரம்பித்தோன்னா இதனுடைய கர்ம பலன் நமக்கு இன்னும் பயங்கரமாக வரும். அதில் ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருக்கேன்னா நேற்று பண்ணின கர்மாவுடைய பலன் இன்றைக்கி நான் அனுபவிக்கலை, போன வாரம் பண்ணின கர்மாவுடைய பலன் நான் இன்றைக்கி அனுபவிக்கலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கர்மாவுடைய பலன் நான் இன்றைக்கி அனுபவிக்கலை, 10 ஜென்மாவுக்கு முன்னாடி பண்ணின பலன். கர்மா வித்யாதி சக்கரே பிரதிபுருஷ விஹா அநாதி சக்கர பிரவாகே தத்தத் காலே விபக்தி பவதி விவிதா சர்வ சித்தாந்த சித்தா என்பார் சுவாமி வேதாந்த ரிஷிகன். ஒரு கால விசேஷத்தில் நாம் பண்ணின கர்மாக்களுடைய தன பலன் இன்றைக்கி வரந்து, என்றைக்கோ டெபாசிட்டில் போட்டு வச்சதுடைய தானே
குமுலேட்டிவ் இன்க்ரிமெண்ட்டை நான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி அனுபவம் இது. அப்போ இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருக்கேன்றதுக்கோசரம் நான் தப்பு பண்ண ஆரம்பித்தேன்னா மேற்கொண்டு அது என்ன ஆகும், எனக்கு அடுத்த வரக்கூடிய பிறவிகளில் எனக்கு பிரதிபந்தகங்களை ஏற்படுத்தும். தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதவான், என்னிடத்தில் துவேஷமுடையவர்களையும் நான் இல்லை என்பதை ஸ்தாபிப்பதற்காக குயுக்திகளையும் கோணலான வாதங்களையும் பேசி மக்கள் மனதில் விஷத்தை விதைவிக்கும் விதைக்கும் கொடியவர்களையும், என்னை பற்றி தெரியும், இப்படித்தான் நரசிம்மாவதாரம் எடுத்தேன், இப்படித்தான் ராமாவதாரம் எடுத்தேன், இப்படித்தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சும் என்னிடத்தில் நெருங்காதவர்கள், எம்பெருமான் அதான் அவனுடைய பரத்வத்தை கண்டு அகலுபவர்கள் நராதவர்கள். அழகாக சொன்னார் அப்புள்ளார் பெருமாளிடத்தில், ஐயோ பிரிவன் அவங்ககிட்ட எப்படி சுவாமி போகிறது, அவங்ககிட்ட நாங்கள் என்னன்னு சொல்லி போகிறது, அவங்ககிட்ட நாங்கள் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பகவானிடத்துலையோ ஆச்சாரிய இடத்துலையோ போகாமல் இருந்தோமேனால் நமக்கு என்ன பேர், நராதவன் பேர். அவனுடைய சௌலபியத்தை பார்த்து அறிவொன்றுமில்லா ராய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யா முடியும்னு அந்த எம்பெருமான இடத்துல நெருங்கினவர்கள் யார், இடைச்சிகள். அதனால தான் கிம் சாஸ்திரௌகைஹி கிமிக தபசா கோபிகாபியோ நமோஸ்தூன்னு பட்டத்ரி நாராயணத்தில், ஐயப்பா அந்த கோபஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம்டாப்பா. சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறீங்களோ, சாகுந்தலத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. துஷ்யந்தலுக்கு சகுந்தலையை பார்த்த உடனே லவ் வந்துடுது, அவள்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த ப்ரப்போ இதை ஏராளமாக புரிஞ்சக்கூடாது, இது அழகான சிங்காரமான சாஸ்திரம் காவியம், இதில் நான் சொல்ல வர வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும், ஏராளமாக புரிஞ்சுக்காதீங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஏபிஎன் சுவாமி உபதேசம் பண்ணிட்டார் நினச்சிக்காதீங்க, அது இல்லை எங்கள் விஷயம், அது என்னுடைய கான்செப்ட் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், சகுந்தலையை பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த சகுந்தலையின் இடத்துல எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அவள் நமக்கு ஏற்றவள் தானா, ஏற்கனவே யாரையாவது காதலிக்கிறாளா, இல்லைனா என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாளா, நான் போய் கேட்டேன்னா ஒருவேளை அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, இல்லை அவள் கோச்சுன்னு பலாரம் ஒரு அரை அரைஞ்சுட்டா நான் என்ன பண்ணுறது, வேறு விதமாக ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஐயோ அப்பா அம்மா கோயில் கூசல் போட்டால் நான் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் யோசிச்சுண்டு துஷ்யந்தன் தயங்கி கொண்டே நிற்கிறான். அப்போ ஒரு அழகான வண்டு வந்தது, அந்த வண்டு வந்து சகுந்தலையினுடைய உதடில் வந்து அமர்ந்தது. பார்த்தவுடனே துஷ்யந்தனுக்கு மண்டையில் மட்டையில் அடித்தா மறிந்தது. வயம் தத்வான் வேஷான் மதுகர ஹதாஹா தொம் கலு கிருத்தின், ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம், நான் பெரியவர்கள் ரசித்து இதை வந்து நமக்கு சொல்லி வைப்பான். அடியனுடைய ஆச்சாரியர்கள் ஒருவரான உழப்பாக சுவாமி இதை பாடம் சொல்கிறதே ரொம்ப அழகு. வயம் தத்வான் வேஷான் மதுகர ஹதாஹா தொம் கலு கிருதி கிருதி, நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன், இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா, இவ இப்படி ரியாக்ட் பண்ணுவாளா அப்படி ரியாக்ட் பண்ணுவாளா அப்படி பண்ணுவாளா இதை சொல்லுவாளா அதை சொல்லுவாளா, நாம் என்ன பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரி ஓடலாமா, ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கவே யோசிக்காமல் டக்குனு போய் அவர் இடத்துல லிப் லாக் பண்ணிட்டியே, ஏ மதுகர நீ தான் கிருதி அப்படின்னா. இதை வியாக்கியானத்தில் வேதாந்த விஷயமாக கன்வெர்ட் பண்ணான் இந்த வார்த்தையை. இது அப்படியே ஸ்ரீ ரகோபிரமணத்தின் 45வது பட்டம் ஸ்ரீ ரகேசிங்கர் எழுந்தெழுந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருவிய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண திருமகாதேசிகன், அவருடைய தமையனார் அவருடையதான அண்ணன் அவர் வில்லிபுரம் நாராயணாச்சார சுவாமின்னு பெரிய மகான் எழுந்தெழுந்தார். அவர் தன்னுடைய ஆச்சாரியனை அணுகுவதற்கு தயங்கி தயங்கி நின்ற பொழுது அந்த ஆச்சாரியன் பரமபரித்து விட்ட பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அழுகிறார். ஐயோ இப்போ போகலாமா அப்போ போகலாமா, அப்புறம் பார்த்துக்கலாமா, இப்போ பார்த்துக்கலாமா, எப்படி பார்த்துக்கலாம், என்ன மாதிரி பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, நாம் என்ன போய் நிற்கிறது, நாம் போய் நின்றால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் போகாமல் இருந்துட்டேனே, கடைசியில் அவரை நான் இழந்து விட்டேனே, இது அந்த வண்டை பார்த்து துஷ்யந்தன் சொன்னது போன்றாகிவிட்டது. பயம் தத்வான்வேஷான் மதுகர, அந்த ஹெசிடேஷன்லேயே என்னுடைய காலத்தை நான் வீணாக்கிட்டேன், அந்த ஹெசிடேஷன்லேயே எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக மூட்டை கட்டி வச்சுட்டேன், இப்போ எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்து அப்படின்ற அந்த மாதிரி அங்கே இவன் மேன்மேலும் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டே வந்து மக்கள் மனதில் விஷத்தை விதைத்து நான் இருக்கிறேன் என்னும் தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருந்தும் கூட என்னிடத்தில் வருவதற்கு விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்களானால் நான் என்ன பண்ண முடியும், வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னு நான் பரமாத்மா, வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லைவா நெஞ்சே என்றார் ஆழ்வார். இந்த ஒரு சமயம் கிடைத்தது என்றால் அந்த சமயத்தில் நம்மளால் மறுபடியும் பெற முடியுமோ, இப்போ ஒரு அறிவு கிடைச்சிருக்கு,
ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு, ஒரு மனுஷனாக பிறந்திருக்கோம், ஒரு பகவத்கீதையை கேட்குறோம், 16 அத்தியாயங்கள் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கார், திருவேங்குடியார் அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்போ இதை அனுபவித்த பிறகும் நாம் இன்னும் உட்கார்ந்துருந்தோன்னா அவன்கிட்ட போகிறதுக்கு, இப்போ என்னை அறிந்தும், என்னை அறிந்தும், என்னை அறிந்தும், என் இயல்பினை அறிந்தும், என்னுடைய பரத்வத்தை அறிந்தும், என்னுடைய சௌலபிய பூர்த்தியை அறிந்தும் என்னிடத்தில் அணுக கூசி நின்றார்களேயானால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதோகதியை தான் அடைகிறார்கள். பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில் தானகம் த்விஷதஹ குரூரான் என்ன மாதிரி அவளுக்கு அட்ஜெக்டிவ் போடுற பாருங்க, குரூரான் துவேஷமுள்ளவர்கள், குரூரான் கோணலானவர்கள், குரூர புத்தி உடையவர்கள், சம்சாரேஷு நராதமாக நராதமர்கள். அதைத்தான் அப்படியே அப்புள்ளார் உபயோகப்படுத்துறார், நராதமர்கள் என்று. நராதமாகான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் த்விஷதா குரூரான் நராதமான் அசுபான் போட்டான் வரிசையா. இன்னும் என்னென்னலாம் சொல்லலாமோ சொல்லலாம் அர்ஜுனா, அது சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ அவளை பற்றி அதிகமாக பேசுகிறதா என்ன புரியணும்? ஆனால் அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றது தெரியணுமோ இல்லையோ, அவளுக்கு என்ன பலன் கிடைக்கணும்ன்றது தெரியணுமோ இல்லையோ. ஏன்னா நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக, இதே 7வது அத்தியாயத்தில் சொன்னான் பெருமாள். பெருமாள் 7வது அத்தியாயத்தில் சொன்னான், என்னுடைய சத்தையை சகிக்காத அசஹ்யாபச்சாரிகள்னா நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக. என்ன பண்ண முடியும்? இறைவன் சர்வேஸ்வரன் சர்வலோக சரண்யன் என்றதான ஒரு தத்துவத்தையே ஒப்புக்கொள்ளாதவர்களாக அதையே பெரும் அசக்கியமாக, அசக்கியம்னு அர்த்தம் அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது, அன்பேரபிள், அதை ஏற்றுக்க மாட்டான். தன்னிடத்தில் பிரத்வேஷம் செய்பவர்கள், சிசுபால பிரபிருதிகள். ஆக்சுவலி சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கிருஷ்ணன்ற ஒருத்தருடைய பாப்புலாரிட்டியை சகிக்க முடியாதவன் சிசுபாலன். அதுதான் விஷயம். சரி, அவருக்கு தான் பாப்புலாரிட்டி இருக்குது, அவர் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கார். நீ அவரை வெய்யறதை விட்டுட்டு நீ உன்னுடைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினார், வரலையே, வந்தால் நான் பண்ண மாட்டேனா, என்னால் தான் முடியலையே, அவ்வளோதான் மேட்டர். அப்போ எனக்கு வரலன்றது பிரச்சனை இல்லை, அவனுக்கு வருதுன்றது தான் பிரச்சனை. அவன் விருத்தியாளான் பார், அதுதான் ப்ராப்ளம். அவன் எப்படி விருத்தியாளா, அதுதான் எனக்கு சகிக்க முடியல. அவன் விருத்தி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். குரூரான் பிறருடைய வஞ்சக பேச்சுக்களில் புத்தியை பறிகொடுத்து விபரீத ஞானத்தை பெற்று என்னை இல்லை என்பதாக சாதிப்பதற்காக விதண்டா வாதங்கள், ஜல்பம் விதண்டா இந்த மாதிரி வாதங்கள் பார்த்தோமோ இல்லையோ, அவர்கள் மாயையா அபகிருத ஞானாக. அதான் மத்தஸ்மிருதர் ஞானம் போகணுச்ச, அப்படி ஒரு அறிவு அவனுக்கு உண்டாருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமும் நான் தான். அப்படி ஏற்பட்ட அறிவு அவனை விட்டு போச்சுனாலும் அதுக்கு காரணம் நான் தான். ஞான தீபேன பாஸ்வரா, ஞானம்ன்றதான ஒரு விளக்கு ஏற்றப்பட்டால் தான் அது பிரகாசிக்கும். ஆனால் ஞானச்சூடர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஞான விளக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இவனுடைய ஞானம் பிரயோஜனம் படவே படாது. நராதமாக நான் சௌலபிய பரிபூர்ணண்டா, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்த கண்டா, அணுகில் அணுகுவண்டா, அகலில் அகலுவண்டா. இப்படி அணுக வேண்டிய என்னை அணுகக்கூடியவனாக பாவிக்காமல் ஏதோ என்னவோ நினைத்து கொண்டு என்னிடத்தில் வராமலேயே அவர்கள் இருந்தார்களேயானால் நராதமர்கள் என்று அவர்களை சொல்வதைக் காட்டிலும் வேறு எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவது அர்ஜுனான்னு கேட்குறான் பெருமான். வெறும் மேன்மையை பார்த்து மட்டும் அகன்று போய் போனார்களேயானால் யாருக்கு நஷ்டம்டா பெருமான்? என்னுடைய மேன்மையை பார்த்து என்கிட்ட வரலன்னு நினச்சிட்டாள்னா அது யாருக்கு நஷ்டம்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய சௌலபியத்தை பார்த்த நேரத்தில் வந்து ஆசிரியித்தார்களேனால் அது அவர்களுடைய மேன்மையை வளர்க்கக்கூடியது என்று பரமாத்மா அருளி செய்கிறான். தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம்யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தானஹம் த்விஷத க்ரூரான், தானஹம் த்விஷத க்ரூரான், சம்சாரேஷு நராதமான், சம்சாரேஷு நராதமான், க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான், க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான், ஆசுரீஷ்வேவ யோனிஷு, ஆசுரீஷ்வேவ யோனிஷு. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தானஹம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான்,
தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர்வஜ்ரஹதோ யதா என்று ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்குது. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுக்கணும்னா எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, நூற்று கணக்காக உடைக்கிறாரா எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தினால் அடித்தா எப்படி உடைஞ்சுதோ. பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா, அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டு தான். அது ராமாயண கதை, நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா, அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்ப நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதாமதுர துவனி Thank you.
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம்.
சக்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்து தே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மாகஷ்சித் துக்க பாத் பவேத். பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.